அரசியல் தெளிவோம். அனைவருக்கும் வணக்கம். நாளை ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை என்பது இந்துக்களுக்கு மிக முக்கியமான ஒரு நாள். இந்துக்கள் தங்களுடைய இறந்து போன முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைவதற்காகவும் அவர்களுடைய நிராசைகள் எல்லாம் பூர்த்தியடைவதற்காகவும் வேண்டி அவர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நாள் இந்த ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசை வழக்கமாக ஆற்று படுகைகளிலோ அல்லது நீர்நிலைகளிலோ சென்று தர்ப்பணம் செய்வது நம்முடைய இந்துக்களினுடைய ஒரு பாரம்பரியமான முறை. ஆனால் நாளைக்கு ஆடி அமாவாசை இருக்கின்ற சூழ்நிலையில் இன்றைக்கு மாலை 24 மணி நேரம் கூட கால அவகாசம் இல்லாமல் இன்றைக்கு மாலையிலே தமிழக அரசும் பல்வேறு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் திருமதி ஷில்பா பிரபாகர் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள், செய்தி குறிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள். என்னவென்றால் தாமிரபரணியினுடைய ஆற்று படுகைகளிலே இந்த ஆடி அமாவாசை தர்ப்பண நிகழ்ச்சி சமய சடங்குகள் எதையும் நிகழ்த்தாமல் தவிர்க்க வேண்டும், கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும், கொரோனா பரவல் இருப்பதால் தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். கொரோனா பரவல் இல்லாமல் தடுக்க வேண்டும், உண்மையிலேயே அது பொதுமக்கள் மீது அக்கறை உள்ளதுதான், நாங்கள் மறுக்கவில்லை, அது அவசியம்தான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை 24 மணி நேரம் அவகாசம் கூட கொடுக்காமல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? மக்களுக்கு முன்னதாகவே சொல்லி இருந்தால் அவர்கள் மாற்று வழிகளை ஏதாவது தேடியிருப்பார்கள். இந்த பூஜா காரியங்களுக்கு வேறு ஏதாவது மாற்று வழிகள் உண்டா, வேறு எந்த வழியில்லாது இந்த பூஜையை தடைபடாமல் செய்ய முடியுமா என்பதை யோசித்திருப்பார்கள். ஏனென்று சொன்னால் இந்த ஆடி அமாவாசை என்பது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடியது, மிகவும் முக்கியமானது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காமல் போய்விட்டால் அது அந்த குடும்பத்தை பாதிக்கும் என்பது இந்துக்களினுடைய மிக ஒரு ஆழமான நம்பிக்கை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்களுக்கு உரிய ஒரு சந்தர்ப்பம் கூட கொடுக்காமல், மாற்று வழியை சிந்திப்பதற்கு கூட நேரம் கொடுக்காமல் அவசரகதியிலே இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதே போல் ஒரு சில தமிழகத்தினுடைய வேறு சில பகுதிகளிலும் காவிரி ஆற்றுப்படுகை உட்பட பல்வேறு சில பகுதிகளிலும் இந்த ஆடி அமாவாசை தர்ப்பணத்தை நிகழ்த்தக்கூடாது என்று சொல்லி அறிக்கை வெளியிட்டிருப்பதை பார்க்கிறோம். இது வந்து மிகுந்த ஒரு கொடுமையான ஒரு செயல், ஒரு துக்கத் தர்பார் நடக்கிறது என்கின்றதை காட்டுகிறது. மக்களுக்கு முன்னதாகவே சொல்ல வேண்டியதுதானே, என்ன விழாக்கள் வருகிறது, அதை எப்படி செய்ய வேண்டும், மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அக்கறை தமிழக அரசிடமோ மாவட்ட நிர்வாகத்திடமோ இல்லை என்பதை தான் காட்டுகிறது. கோடிக்கணக்கான பக்தர்கள் திருநெல்வேலியிலே வந்து கடந்த புஷ்கரணியிலே புனித நீராடினார்கள். அத்தனை கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்தபோது முறையாக நீராடினார்கள் அல்லவா? இது உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆயிரம் பேர் அந்த தர்ப்பண நிகழ்ச்சியில் பங்கெடுக்கப் போகிறார்கள். எல்லோரும் தர்ப்பணம் கொடுக்க போவதில்லை. யார் வந்து முன்னோர்களை இறந்திருக்கிறார்களோ அவர்கள் தான் தர்ப்பணம் கொடுக்க போகிறார்கள். அவர்களுக்கு உரிய முறையிலே ஏற்பாடு செய்தால் அந்த தர்ப்பண நிகழ்ச்சி என்பது காலங்காலமாக நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி தடைபடாமல் செய்திருக்க முடியும். இது மாவட்ட நிர்வாகத்தினுடைய இயலாமையை காட்டுகிறது. இது மிகுந்த வருத்தத்திற்குரியது. இந்துக்களினுடைய ஒவ்வொரு வழிபாட்டு உரிமையாக இன்றைக்கு பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கொரோனா என்கின்றது ஒரு ஆபத்தான நிகழ்வுதான், ஆனால் அந்த ஆபத்தை காரணம் காட்டி இந்துக்களினுடைய வழிபாட்டு உரிமை தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருகிறது. டாஸ்மார்க் எல்லாம் திறந்திருக்கிறது, கடைகள் எல்லாம் திறந்திருக்கிறது, கோயில்களை மட்டும் இன்றைக்கு நகர்ப்புறத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் மற்ற மதத்தினுடைய வழிபாட்டு தலங்களை போய் பாருங்கள், நகர்ப்புறத்திலே கூட வழிபாடுகள் தாராளமாக நடந்து கொண்டிருப்பதை நாம் காண முடிகிறது. இந்துக்களினுடைய வழிபாட்டு உரிமை தொடர்ந்து மறுக்கப்படுவது மிகுந்த வேதனையான செயல். கொரோனாவை காரணம் காட்டி தமிழக அரசே மக்களிடையே அச்சத்தையும் பீதியையும் ஏற்படுத்துகிறதா என்கின்ற எண்ணம் இன்றைக்கு எழுந்திருக்கிறது. நீங்கள் ஆடி அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுக்க போகாதுன்னா இன்றைக்கு மக்கள் பயப்படுறான். அப்போ கொரோனா வந்து அந்தளவுக்கு மக்களிடையே அரசாங்கமே அச்சத்தை ஏற்படுத்துகிறதா என்கின்ற எண்ணம் இன்றைக்கு எழுந்திருக்கிறது. இந்த தர்ப்பண நிகழ்ச்சிகளிலே பெண்களோ குழந்தைகளோ கலந்து கொள்ள போவதில்லை. பெரியவர்கள் அதுவும் உறவினர்களை இறந்தவர்கள் மட்டும்தான் வந்து கலந்து கொள்ளப் போகிறார்கள். ஒரு சில ஆயிரம் பேர் பங்கேற்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை முறையாக தனித்தனியாக சமூக இடைவெளி விட்டு மாவட்ட நிர்வாகம் அவர்கள் அந்த தர்ப்பண நிகழ்ச்சியை செய்வதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். ஆற்றிலே குளிக்க வழி இல்லையே என்று சொன்னால் நீங்கள் வீட்டிலே சென்று குளித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் கூட அவர்கள்
அதை கூட மக்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் தர்ப்பணம் செய்வதற்கே வழியில்லை என்று சொல்லுகின்ற போது இது மிகுந்த மக்களிடையே வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. அரசாங்க விழாக்கள் எல்லாம் நடக்கிறது, முதலமைச்சர் விழாக்கள் நடத்துகிறார், பல ஆயிரம் பேர் கூடுகிறார்கள், அமைச்சர் பெருமக்கள் வருகிறார்கள், அவர்கள் அங்கே பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகளிலே எதுவும் சமூக இடைவெளி இருப்பதாக நாம் பார்க்கின்ற காணொலிகளிலே காண முடிவதில்லை. ஆனால் வழிபாட்டு நிகழ்ச்சிகளில் மட்டும் கொரோனா பரவும் என்கின்ற ஒரு அரிய பெரிய தத்துவத்தை இந்த மாவட்ட ஆட்சியாளர்களும் தமிழக அரசும் கண்டுபிடித்திருப்பது வேதனைக்குரியது. மற்ற எல்லாம் திறந்திருக்கிறது, அங்கெல்லாம் வந்து கொரோனா பரவாதான். கோயில்களை திறந்தாலோ அல்லது வந்து வழிபாட்டு முறைகளை செய்தாலோ, பாரம்பரியமான வழிபாடுகளை செய்தால் மட்டும்தான் கொரோனா பரவும் என்றால் இது என்ன விதமான ஒரு கொரோனா என்கின்ற எண்ணம் இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருக்கின்றது. கொரோனாவை காரணம் காட்டி தமிழக அரசு இந்துக்களினுடைய வழிபாட்டு உரிமையை பறிப்பது மிகுந்த கண்டனத்திற்குரிய செயல். இது இந்து முன்னணி பேர் இயக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. குற்றாலநாதன், இந்து முன்னணி மாநில செயலாளர். அரசியல் தெளிவோம்.